குருவிற்கு நந்தினியின் நமஸ்காரங்கள். பகவத்கீதையின் முதல் அத்தியாயமாகிய அர்ஜுன விஷாத யோகத்தில் நாம் இருக்கிறோம். விஷாத் அப்படின்னா கவலைன்னு அர்த்தம். அர்ஜுனனுடைய மன கவலையை வெளிப்படுத்தக்கூடிய ஸ்லோகங்கள் தான் இந்த அத்தியாயத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 47 ஸ்லோகங்கள் கொண்ட பகுதி இது. நம்ம இதுவரைக்கும் 41 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். குலநாசத்தை பற்றிய தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சிட்டு வர்றோம். குலதெய்வ வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு, குலத்தை பாதுகாப்பதும், குலத்தினுடைய பெருமையை உணர்ந்து கொள்வதும், குலத்தொழிலை தொடருவதும் எவ்வளவு அத்தியாவசியம் அப்படிங்கிறத பற்றி பகவத்கீதை மூலமாக நம்ம தெரிஞ்சிட்டு வர்றோம். இப்போ நம்ம 42 ஸ்லோகத்தை பார்க்கலாம். அக்குழப்பத்தால் குலத்தார்க்கும் அதனை அழித்தார்க்கும் நரகம் ஏற்படுகிறது. இவர்களுடைய பித்ருக்கள் பிண்டமும் நீரும் இன்றி வீழ்ச்சி பெறுகிறார்கள். இப்போ நம்ம இதை வந்து கனெக்டிவிட்டி ஒரு ஸ்லோகமாக நம்ம பார்க்கணும். அதனால் 41 ஸ்லோகத்தில் என்ன பார்த்துருந்தோம்னா, குடும்ப பெண்கள் அவங்களுடைய நிலை தவறி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இளம் விதவைகளாக மாறிவிட்டவர்கள், போருக்கு அனுப்பிய கணவன் வீடு திரும்பலை, அதனால் கைம்பெண்ணாக மாறிய இளம் பெண்கள் இளம் விதவைகளாக இருக்கக்கூடியவர்களை அதர்மக்காரர்கள் சூழ்ந்து கொள்வார்கள். அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய நிலை, அந்த ஸ்திரீகளுடைய குலம் நாசமடைய வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் அவர்களுடைய கற்புக்கு பங்கம் ஏற்படும்படியான ஒரு நிலை ஏற்படும் போது, வேறு குல ஆடவருடன் இணையக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் போது, அதனால் அந்த குலத்தில் அடுத்தடுத்த வம்சாவளியை சேர்ந்தவர்கள் குழப்பத்துக்கு ஆளாகிறார்கள். அவங்க எந்த தொழிலை செய்கிறது அப்படிங்கிறதுல குழப்பம் உண்டாகிறது. முன்னோர்களாக மூத்தவர்களாக அந்த குடும்பத்தில் வழிநடத்தி வழிகாட்டிகளாக இருந்து வரக்கூடிய பெரியவர்கள் மகன்களை இழந்த நிலையில் அவர்கள் பரிதவித்து அவர்களும் வேதனைப்பட்டு உயிரிழந்த நிலையில் பித்ருக்களுக்கு பிண்டமிடக்கூட ஆள் இல்லாமல், நீர் ஊற்றக்கூட ஆள் இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கையும் தவிக்கிறது. பித்ருலோகம் சென்ற ஆன்மாக்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை, அங்கே ஒரு வருஷங்கிறது இங்கே ஒரு வருஷங்கிறது அங்கே ஒரு நாள் கணக்கு. அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை அவங்களுடைய திதியில் நம்ம வந்து முன்னோர்களை நினச்சி காக்கை ரூபத்தில் அவங்க வருவாங்கன்ற ஒரு ஐதீகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், பிண்டம் வைக்கிறோம், நீர் ஊற்றி எள்ளும் தண்ணியும் இறைச்சி நம்ம அவங்களுக்கு ஒரு வழிபாடு நடத்துகிறோம். அது அவங்களுக்கு நம்ம இடுற உணவு மாதிரி. அப்படி அவங்க பசியோடு தவிக்கக்கூடிய இடத்தில், பித்ருலோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிண்டமிட ஆள் இல்லை, நீரூற்ற ஆள் இல்லைன்னா தாகத்திலும் பசியிலும் தவிக்கக்கூடிய ஆன்மாக்கள் ரொம்ப ரொம்ப வேதனைப்படக்கூடிய ஒரு நிலை. அதனால் அவங்க தன்னுடைய சந்ததியை சார்ந்தவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அளிக்க மாட்டார்கள். அவர்களுடைய மனம் வேதனைப்படும். அந்த ஆன்மா தவிக்கக்கூடிய நிலையில் குலத்தை அவர்கள் வாழ்த்த மாட்டார்கள். அப்போ அடுத்தடுத்த சந்ததியில் வரக்கூடியவர்கள் பரிதவிக்கக்கூடிய நிலையிலும் அவர்களுக்கு பல இடைஞ்சல்கள், வாழ்க்கையில் அவங்களுடைய மேம்பாட்டுக்கு வரக்கூடிய இடைஞ்சல்கள் இதனால் காரணமாக ஒரு காரணமாக அமைஞ்சிரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காத குடும்பங்கள் பலவிதமான கஷ்டங்களுக்கு ஆளாகும். தொழில் ரீதியாக அவங்களுக்கு விருத்தி இருக்காது. உத்தியோகம், திருமணம், புத்திரபாக்கியம், இன்னும் வீடு கட்டுறதுலேருந்து எல்லாத்துலேயும் அவங்களுடைய முன்னேற்றங்கள் பாதிப்படையும். அதற்கு நம்மளே என்ன சொல்லுவோம், எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும் தெய்வத்தை வணங்கிறது அப்படிங்கிறது எப்படி செய்வோமோ அதே மாதிரி முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தான் ஒரு காரியத்தை தொடங்குகிறோம். நம்முடைய சந்ததியை இதுநாள் வரைக்கும் கட்டி காவந்து பண்ணி வளர்த்து வந்த முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்காமல் போகும்போது நம்ம அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக குல நாசம் அடைவதுடன், அந்த குல நாசத்திற்கு நாம் ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருந்து விட்டோம் என்பதற்காக நரகத்தையும் அடைவோம். இதுதான் வந்து இதனுடைய இம்பேக்டாக கிடைக்கிற விஷயம். நம்ம 41 ஸ்லோகத்தை ஏற்கனவே பார்த்ததுடைய தொடர்ச்சியாக தான் 42 ஸ்லோகம். அக்குழப்பத்தால் குலத்தார்க்கும் அதனை அழித்தார்க்கும் நரகம் ஏற்படுகிறது. இவர்களுடைய பித்ருக்கள் பிண்டமும் நீரும் இன்றி வீழ்ச்சி பெறுகிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஸ்லோகத்தில் நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். இப்போ ஒரு குடும்பம்னா அந்த குடும்பத்துக்கு தலைவனுடைய நிர்வாகம்தான். அந்த ஸ்திரீயும் அந்த தலைவன் தலைவி அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த குடும்பத்தை வழி நடத்திட்டு போவாங்க. வரக்கூடிய மகன்கள் மகள்களுக்கு அவங்க தான் ஒரு வழிகாட்டியாக இருந்து அவங்களுடைய கல்வி மேம்பாடு, கலைகள் கற்றுக்கிறது எல்லாத்துலேயும் இவங்க தான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய கைடாக இருப்பாங்க.
பொருளாதார வளர்ச்சிக்கும் இவங்க தான் காரணமாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறதுல தொழில் ரீதியாக கிடைக்கக்கூடிய வருமானத்துக்கு வழி தலைவர் பண்ணுவார். அதே மாதிரி தலைவியாக இருக்கக்கூடியவங்க குடும்பத்தில் அந்த பெண்கள் அந்த பாரம்பரியத்தோடு வளர்கிறதுக்கும் அந்த குலம் பற்றி பெருமைகளை புரிஞ்சு நடந்துக்கிறதுக்கும் அவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க. குடும்பத்துக்கு இப்படி இந்த இரட்டை மாட்டு வண்டி அப்படிங்கிற மாதிரி அந்த இரண்டு மாடும் இணைந்து போகும்போது தான் அந்த வண்டி வந்து அந்த பாரத்தை சுமக்கக்கூடிய வகையில் குடசாயாமல் போயிட்டுருக்கும். அது ஒரு தண்டவாள பயணம் மாதிரி ரெண்டு பேருமே இணைஞ்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கணும். அப்படி ஒரு நிலை இல்லாமல் கணவன் இறந்து விட்ட பிறகு அந்த ஸ்திரீ தனியாக தவிக்கக்கூடிய நிலையில் அவளால் அந்த பாரத்தை சுமக்க முடியாது. அவளுடைய வாழ்வு பயணம் வேறு திசை மாறிவிடும். சுற்றி இருக்கக்கூடிய அதர்மக்காரர்கள் நிறைந்த சமூகத்தில் அவளுக்கான அடையாளம் ரொம்ப கஷ்டமாயிடும். அவளுடைய வாழ்வு பாதிக்கப்பட்டுவிடும். தவறி போகிறதுக்கோ அல்லது நிர்பந்தத்தின் காரணமாக வேற ஒரு வஞ்சக சூழலில் மாட்டிக்கிறதுக்கோ நிலை ஏற்படும். இயற்கையிலேயே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலகீனமானவர்களாக பெண்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற நிலையில் இப்படி ஒரு பாதிப்பு, இவங்களையெல்லாம் வழி நடத்துறதுக்கு தான் குடும்பத்தில் தலைவன் தேவை, குடும்பத்தில் மூத்தோர்கள் தேவை. அதனால் பயபக்தியோடு அந்த குடும்பத்தில் அந்த பெண்கள் கற்பு நெறி தவறாது வாழறதுக்கு ஒரு நிலை ஏற்படும். அது பிறண்டு போகக்கூடிய நிலை வரும்போது யாருமே கேட்பார் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் பலகீனமான பெண்ணை வசியப்படுத்துவதற்கோ அல்லது அதாவது நிர்பந்தப்படுத்தி அடைவதற்கோ ஆண்கள் முயற்சி எடுக்கும்போது குல நாசம் அங்கு நிகழத் தொடங்கும். அந்த பஞ்ச பாண்டவர்கள் அவ்வளோ ப்ரொடெக்ஷன் இருக்கிற ஒரு இடத்துலேயே திரௌபதிக்கு அதர்மக்காரர்களால் ஒரு நிலை மானம் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம். அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பரிதவிப்பாக இருக்கும். அந்த ஆண்மகன்கள்னு உட்கார்ந்து ஐந்து பேரும் இருக்கும்போது பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் இருக்கக்கூடிய சபையில், நல்ல படித்த பண்டிதர்கள் நிறைந்த சபையில், நியாயம் நீதி தர்மத்தின்படி வாழ்ந்த பெரியவர்கள் இருக்கக்கூடிய சபையில் திருதராஷ்டிரன் மட்டுமா கண்ணில்லாமல் இருந்தான், அவனுடைய புறக்கண்கள் அகக்கண்கள் அவனுக்கு மட்டுமா இல்லை அப்படின்னு பார்த்தா மற்றவர்களுக்கும் கண் இருந்தும் குருடாக இருந்தார்கள். எல்லாருமே வீரத்தில் பெயர் போனவர்களாக இருந்தாலும் அன்னைக்கு தலையை குனிஞ்சு உட்கார்ந்துருந்தாங்க பஞ்சபாண்டவர்கள். அப்படி ஒரு நிலைக்கு என்ன காரணம், அங்கே ஒரு ஸ்திரீ இப்படி பாதிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம், சூதாட்டம்ங்கிற ஒரு அதர்மம் ஒரு காரணமாக ஆகிவிட்டது. அது சத்திரிய தர்மமாகவே இருந்தாலும் மனைவியை வைத்து இழக்கக்கூடிய அளவுக்கு தர்மர் போனது அந்த தர்ம நெறியா அப்படிங்கிற சர்ச்சைகள் இன்னமும் போயிட்டே இருக்குது. அதற்கு ஒரு முடிவே தெரியல அப்படிங்கிற அந்த நிலையில் இப்போ பஞ்சபாண்டவர்கள் இந்த மாதிரி ஒரு அதர்மத்துக்கு தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளானாங்க. அப்படி பஞ்சபாண்டவர்களுக்கே ஒரு நிலை ஏற்பட்டது, திரௌபதிக்கே அப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. கிருஷ்ண பரமாத்மாவே திரௌபதி கை இரண்டு கைகளையும் தூக்கி பறந்தாமா அப்படின்னு அரைக்கூவல் விடுக்கிற வரைக்கும், தன்னை நம்பி இருக்கிற வரைக்கும் கிருஷ்ண பரமாத்மா கூட அங்கே உதவிக்கு வரலை. ஆனால் தன்னையும் மீறி பரம்பொருளை சரணடைஞ்ச பிறகுதான் எனக்கு இதுக்கு மேலே திராணி இல்லைன்னு சொல்லி அந்த கைகளால் அந்த சேலையை பிடிச்சு பிடிச்சு தன்னுடைய மானத்தை காப்பாற்ற அவள் முயற்சி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய, தன் மீது நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் பரம்பொருள் கூட உதவ வரல. தன்னை மீறிய பரம்பொருளை நம்ப அவள் கைகளை கூப்பி அந்த இரண்டு கைகளையும் தலைக்கு மேலே உயர்த்தி அவள் எப்போ நின்னாலோ பரம்பொருளை எப்போ வழிபட்டாலோ தான் என்பதை மறந்து பரம்பொருளை எப்போ சரணடைஞ்சாலோ அந்த நேரத்தில் தான் கிருஷ்ண பரமாத்மா அங்கே வர்றார். அந்த நிலையை திரௌபதி எட்டினா எல்லாராலேயும் அது முடியுமா? இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஸ்திரீகளும் அந்த நிலையை அடைவார்களா? அதர்மத்தினுடைய ஒரு நிர்பந்தத்துக்கு அவர்கள் ஆளாகி அதன் மூலமாக அவர்களுடைய குழந்தைகள் பாதிக்கப்படுவார்கள். அந்த குழந்தைகள் மட்டும் இல்லை, வரக்கூடிய சந்ததியும் பாதிக்கப்பட்டு அதனால் அந்த மகன்கள் இல்லாத மூத்தோர்களுக்கு பிண்டம் இடுறதுக்கு ஆள் இல்லை. மகன்கள் போரில் இறந்து போயிட்டாங்க. வெற்றி திலகமும் வீரத்திலகமும் அணிவித்து அதன் நெற்றியில் பொட்டாக வைத்து வழி அனுப்பி வைத்த தாய் தந்தை இருக்காங்க வீட்டில். ஆனால் மகன் வீடு திரும்பலை. மனைவியும் கைம்பெண்ணாக மாறி தாய் தந்தைக்கும் மிகுந்த வேதனை. தனக்கு கொல்லி போட மகன் இல்லையே, தான் இவ்வளோ வயசில் உட்கார்ந்துருக்கோம், தன்னுடைய மகன் இளம் வயதிலேயே இறந்துட்டானேன்ற அந்த மன வேதனைக்கு ஆளாகி அவர்கள் இறக்க நேரிடும்போது அவர்களுடைய அந்த
சாங்கிய சம்பிரதாயங்கள் அவங்களுடைய தவசம் திதி காரியங்களையெல்லாம் செய்கிறதுக்கு அங்கே மகன் இல்லை. அந்த நிலை கர்த்தாவாக இருக்கக்கூடிய மகன் இல்லாமல் போகும்போது அதை எடுத்து செய்ய சந்ததி இல்லாத ஒரு நிலையில் அந்த ஆன்மாக்கள் பித்ருலோகத்தில் பசியோடும் தாகத்தோடும் தவிக்கிறது. அந்த அங்கே வந்து ஒரு வருஷங்கிறது, அதாவது நம்ம பூலோகத்தில் ஒரு வருஷங்கிறது, பித்ருலோகத்தில் ஒரு நாள். அதனால் அவங்களுக்கு நம்ம தினம் தினம் சாப்பாடு வைக்கிறதா ஐதீகம். அவங்களுடைய திதியில் நம்ம சாப்பாடு கொடுக்கறதும் இந்த எள்ளும் தண்ணீரும் இறைச்சி அவங்களுடைய தாகத்தை நம்ம போக்குறோம், அவங்களுடைய வெப்பத்தை நம்ம குளிர்ச்சியடைய செய்கிறோம். இப்படி இவ்வளவு விஷயங்களும் தடைபட்டு போகக்கூடிய நிலையில் முன்னோர்கள் மூத்தோர்களுடைய ஆசிர்வாதம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்காது. அவங்க வயிறார அந்த திருப்தியை அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே மன மகிழ்ச்சியில் சந்ததிக்கு ஆசிர்வாதத்தை அள்ளி தருவார்கள். அந்த நிலை தடைபட்டு போகும்போது அவர்களுடைய பரிதவிப்பு என்னவா மாறிடும்னா சாபமாக கூட மாறிவிடும். அவங்க கஷ்டப்பட்டு அங்கே பசியோடு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில், குடும்பம் நிராதரவாக நிற்கக்கூடிய நிலையில், அவர்களுடைய ஆசிர்வாதமும் கிடைக்காமல் குலத்திற்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தா அந்த தொழில் விருத்தியாகிறதா இருக்கட்டும், திருமண வைபவங்கள் நடக்கிறதா இருக்கட்டும், புத்திர பாக்கியமாக இருக்கட்டும், வீடு கட்டுறதுலேருந்து இன்னும் பலவிதமான மங்கள காரியங்கள் அந்த குடும்பத்தில் நடக்காது. அப்படி போகும்போது அந்த குலம் நாசமடையும். அந்த குல நாசத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் நரகத்திற்குத்தான் செல்வார்கள். அது அவ்வளவு பெரிய குற்றமாக கருதப்படுகிறது, பாவமாக கருதப்படுகிறது. இதுதான் வந்து 42வது ஸ்லோகத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மை. மீண்டும் ஒரு முறை ஸ்லோகத்தை பார்க்கலாம். அக்குழப்பத்தால் குலத்தார்க்கும் அதனை அழித்தார்க்கும் நரகம் ஏற்படுகிறது. இவர்களுடைய பித்ருக்கள் பிண்டமும் நீருமின்றி வீழ்ச்சி பெறுகிறார்கள். அதுதான் வந்து நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டது. குல நாசம் செய்ய ஒரு மனிதன் முயற்சி செய்யக்கூடாது. குலத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் சொல்லி கொடுத்த சம்பிரதாயங்களை பின்பற்றுவதும் சாஸ்திர முறைப்படி வாழ்வதும் மிக மிக அத்தியாவசியமானது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நாள் மிக அழகான, அற்புதமான, அன்பு நிறைந்த நாளாய் அமைந்திட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள். நன்றி.